உலக மக்களுக்கு 4 மொழியில் டீச் பண்ண முடியும், யாராக பண்ண முடிய முடியாது. நம்மனா இருந்து இந்த கொரோனா அனுப்புனதும் சக்தி தான், அக்கா தங்கச்சி எடுத்து வர் மாறி காளி மேய்ச்சி முப்படாது எல்லாம் சேர்ந்து எல்லாம் சொற்களத்தை சேர்ந்து நாட்டை அப்படியே பெருகிட்டேன்னு எனக்கு கொரோனா சைனா மூலம் அனுப்பிடலாதே நாசமாகாது. அடங்க ஸ்கூலில் பிடிச்சவங்களும் மார்க் கொடுத்தாங்க, பைசா வாங்கிட்டு மார்க் கொடுத்தாங்க, மேலே எடுத்து வந்து கீழே எடுத்த லஞ்சா ஊழல் கொடுமை பெண்கள் கற்பழிப்பு சின்ன பிள்ளை 6 படிக்கு போய் கெடுக்காங்க வைக்காங்க. இப்படி கொரோனா போட்டதுனா கற்பழிக்க மாட்டா, வெளியில் போகிறது பொய் புறாது களவு கரப்ஷன் எல்லாம் இருக்குது நாட்டில். என்னென்ன நெகட்டிவ் இருக்குது அவ்வளோ இருக்குது, எவ்வளோ தான் தாங்க முடியும். அப்போ அதுங்க 8 பேர் சேர்ந்து கீழோகத்தில் மேலே ஒரு எல்லாம் பாது இப்படி எல்லாத்தையும் அடைச்சி வச்சாச்சு. ஸ்கூலை பூரா காலேஜ் அடைச்சி கல்வி இல்லாமல் ஆக்கியாச்சு. எல்லாம் கல்வி ஸ்கூலில் பூரா லஞ்சம் ஊழல் மேலேருந்து கிளை வரைக்கும் பூரா பணம் குட்டி குட்டி சம்பாதிக்க நடக்கு. ஒரு ஸ்கூலில் ஒழுக்கமாக இருந்து வேலை பக்கத்தில் 3 பேர் இருந்தால் ஒழுக்கமாக இருந்தவனுக்கு வேலையை விட்டுட்டு வேறு டீச்சரை போட்டான், அப்படியே ஒழுக்கம் கிட்ட இருக்குது. அப்புறம் பணம் எல்லாம் சம்பாதிங்க, பகைக்குள்ளே அடிக்க ராத்திரிக்குள்ளே அடிக்க எல்லா இடத்துல எல்லா பொருளும் இருக்கே பூரா ஊழல் அதே நிப்பாட்டியாச்சு. கொரோனா பயந்துரு சக்தி எல்லாம் பாட்டு டான்ஸு எல்லாம் கலைத்துறை எல்லாம் கொடுத்து அதுலேயும் அஞ்சா ஊழல் ஒழுக்க கேடு ஷூட்டிங் எடுக்க போகிறோம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவாவா பிடிச்சவங்க கூட போயிருக்கான். இதுக்கே வைக்க வைக்க ஒரு ஒழுக்க கேடா போய்ட்டு ஒழுக்க இல்லை எல்லாம் சினிமா துறை எல்லாத்தையும் நிப்பாட்டியாச்சு. டைரக்டர் ப்ரொடியூசர் யார் யார் யாருனால அப்படி சில இது நடக்க எல்லாரையும் சொல்லலை நடக்கும். நான் கொடுத்த மண், நான் கொடுத்த மணல், நான் கொடுத்த ஆகாயம், நான் கொடுத்த மழை நீர், நான் கொடுத்த காற்று, நான் கொடுத்த மாறி மலை. எங்கள் பூமாதேவி அக்கா பூமாதேவி எங்கள் அண்ணன் காற்று, எங்கள் அண்ணன் அக்கினி, எங்கள் அண்ணன் ஆகாயம் மாறி தான் நான் மலை. இப்போ பயப்பட மாட்டிருக்காங்களேண்ணா, இல்லைன்னா என்ன செய்வாங்க? காற்றுல இப்போ வைரஸ் ஆகிட்டா தூமியில் வைரஸா? ஆகாயத்தில் மட்டும் போகலை, தீயில மட்டும் போகல, தண்ணியில் போயிட்டா வைரஸ் எல்லாம் போயிட்டா போ, பயப்படு பயப்பட மாட்டேங்க. எல்லாம் கிட்டையெல்லாம் அழிஞ்சு நல்லது இன்றைக்கி வருது, அன்றைக்கி தான் வைரஸ் போயும். இப்போ தான் இந்தியா உலகம் எல்லாம் நல்லா இருக்கும். போயிட்டு வர திங்க முடியல சாமி வந்தால் பூ தர மாட்டேங்காங்க. கோயிலில் சாமியை வர வச்சுட்டு பிள்ளையார் குளத்தில் தமிழ்நாடு திருநெல்வேலி பிள்ளையார் குளம் கடையும் பிள்ளையார்வான் 5 லட்சம் கொடுத்து இளையவர் மாலை பிடிச்சிருவாரு. அக்கா 5-8 வர வந்தால் பூ தர மாட்டேங்காங்க. சந்தனம் தர மாட்டேங்க, பி பிசாச்சு பொம்பளை ஆடக்கூடாது. பொம்பளை பிடிச்சவங்க தான் ஆடும், பிடிச்சவங்க ஆடும். சாமி ஆட யாருக்கு பிடிக்கவே வரும், சாமி ஆடுறவங்களும் பிடிச்ச மாட்டாட்டு வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கையே அப்படியே போயிட்டு 5 வருஷம் 2 பிள்ளை அவ்வளோதான் முடிஞ்சிடும். உடல் சுத்தம் உள்ள சுத்தம் மன சுத்தம் எல்லாம் ஆடவங்களுக்கு தான் சாமி வரும். பொம்பளை சாமியை மதிக்க மாட்டேங்க. இவள் பியாய் ஆடுதா, பிசாஸ் ஆடுதா, கிருப்பி குவாட்டி எல்லா சாமியும் அப்படி தான் பண்ணுவேன். அப்போ எப்படி மழை வரும், எப்படி விளையப்பா? காளியை கொட்டு அடித்தா காளி சாமி வரும், மாறி கொட்டு அடித்தா மாறி சாமி. பேச்சியம்மா பாட்டுக்கிட்டால் பேச்சியம்மா மாதிரி முப்படாது பாட்டு இருந்தால் முப்படாது. அங்கே இடி முழங்கு இது கருப்பசாமி தங்க கலசம் கருப்பசாமி வருவார், ஐயப்பாவும் வருவார். ஐயப்பா பள்ளி கட்டு சபரிமலைக்கு சுடலை கருப்பை ஆடி வரான்னு சுடலை வரை வச்சுட்டு ஒரு பூ கொடுக்க மாட்டாங்க, சந்தனம் கொடுக்க மாட்டாங்க, திருநீர் கொடுக்க மாட்டாங்க. வேப்பில் என்ன ஆகும், நான் உழைக்க வச்சது எனது தானே இருக்குது. கோட்டையப்ப அந்த ஊர் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அப்போ உடல ஒவ்வொரு இடமா போய் முட்டை பள்ளி கொடுப்பார், ஒவ்வொரு எம தர்மா எடுக்க விட முட்டையை எடுத்துகிட்டு போட்டு சுடலை 12 மணிக்கு
நான் சொன்ன கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வட்டில் மட்டும் அங்கே நின்று வெளியே வரக்கூட வெளியே வந்தால் பயந்துட்டு வெளியே வந்து பயந்தோம்னா செத்தான். இன்றைக்கி யாராச்சும் ஆவான் கூட இல்லை எடுத்து திங்கி கூடலை. ஒரு இடத்த சொல்கிற மாமா அடி வந்தார் நான் கீழே சூடாது அப்படின்ட்டு பூவை போட்டேன். அப்படி கோவம் கொடுத்து என்னை மன்னிச்சிருந்து நடந்து வர செருப்பு இல்லை பூ போட்டேன். நானே செத்தேன் என்னை மன்னிச்சிருந்து என்ன சாமி அடி ஒன்றும் சொல்லலை. இப்படியே பார்த்து சொல்லலாம் கட்சித்தப்பா ஆளும் இவர் நல்ல பையன் மதிக்க மேடம் செய்வனாக்கி அந்த சாமி சம்பாதிக்க பார்ப்போம் செய்வன சாமியை பயப்பட முடியும். சத்தினா மகா காளி இருக்கு காளி ஆடுறதவள காளி ஆடாதாங்க பொம்பளை என்ன சாமி ஆடுதா அப்போ எதுக்கு கொட்டை அடித்து கூப்பிடுறாங்க கொட்டை அடித்து விட்டா எல்லா சாமியும் வரும். அப்போ அதுக்கு செய்யணும் ஒன்றும் செய்யணும் ஒரு ஒரு கொஞ்சம் பூ சாமி வந்து என்ன வரும் பூ வேணும் மணக்கு பூ பன்னீர் சந்தனம் ஒன்றும் இல்லைன்னா வேப்பலை ஒரு விருந்தாளை கூப்பிட்டுட்டு சோறு போடணுமா இல்லையாப்பா விருந்தாளை கூப்பிட்டு ஒரு சோறு போட மாட்டேன் சோறு போட போல இந்த வேப்பலை தந்தானே வேப்பலை நான் உருவாக்குனது எல்லா மருந்து கொரோனாவுக்கு நல்ல மருந்து உலகத்தில் இதை விட்ட மருந்து எதுவுமே கிடையாது. மேலெல்லாம் நல்லா மஞ்சளை அரைச்சி தேய்ச்சி பிடிச்சினாலே கொரோனாவுக்கு சூப்பராக எல்லாம் போயிடும். உருண்டை ஊட்டி நல்லா காலையில் சாப்பிட முன்னால் மூணு தடவை குடிச்சிட்டோம்னா நோய்க்கு பெரிய மருந்து இதுதான். மற்ற மருந்து வேண்டான்னு சொல்லுறாரு மட்டும் இல்லை கல்யாணம் முன்னாலே பத்து வருஷம் போகிறாங்க ஆம்பளையும் போகிறா பொம்பளையும் போகிறா சும்மா சாசம் நம்மளா கடவுள் முன்னால் வச்சு சாலி கட்டி பிள்ளை எவனுக்கோ பெற்று என்னெல்லாமோ நடக்கு அழைக்க அழைக்க அதுதான் கொரோனா வந்துட்டு கல்யாணம் முடிக்க முடியாமல் பண்ணிட்டு கல்யாணம் முடிக்க முடியல என்ன ஆகும் வயிற்றில் மின்சாரம் வந்து கட்டி ஆகும் அந்த கன்னி கிளையே தானே கல்யாணம் அது இல்லைன்னா அடி வயிற்றில் உறைஞ்சிரும் கேன்சர் வரும். நாம்பளை பாரு இஷ்டப்படி அலைஞ்சேன் கேவடியாக குடும்பம் இருக்குது வயசாக கொடுத்து போகிறாங்க தமிழ் விட்டா பாட்டு வச்சுட்டு தமிழ்நாடு கல்கத்தா டெல்லி பாம்பே கூப்பிட்டு பைசா கொடுத்து போகிறது இருக்கான் நான் குடிச்சிட்டு எல்லாம் போகிறேன் இஷ்டப்படி போகிறேன் அதுதான் கொரோனா வச்சு இப்போ எல்லாம் போகக்கூடாதுன்னு வச்சுட்டாங்க ஆனால் போகல போக சொல்லுவேன் கோயிலில் வச்சுருக்கவன் கோயிலில் உள்ள வேலைக்காரியே கெடுக்கும் உள்ள நடக்கும். ஒரு வட்டம் கோயிலில் போய் சாமி வரையில் அதில் வேறு கதவு பூட்டுவான் எங்கள் அம்மாவை ஏன் எங்கள் அம்மா உள்ளே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரில்ல பூட்டாமல் அதை காப்பாற்ற சின்ன பிள்ளை இருக்க அந்த பெரிய பேர் இப்படி அட்டுலே நடக்குவா தெரிஞ்சவங்க கூட போவையில கெடுக்க பார்க்கணும். ஒரு வட்டம் தெரிஞ்சவங்க கூட போவையில் பஸ்ஸு கிடைக்கல வராட்டா வேலை பார்க்கல இறக்கி விடுன்னா முடியலை நான் கதவை திறந்து குச்சிடுவேன் எங்கே ஒரு கோயிலேருந்து காப்பாற்று கோயில் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாலும் ட்ரெஸ்ஸு போட்டு காப்பாற்றி என்னையும் காப்பாற்று நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் கோயிலில் உள்ளவங்க நல்லா இல்லை வெளியில் உள்ளவங்க நல்லா இல்லை. ஒரு பெண்ணை வந்து நம்ம கூட பிறந்த அம்மா கூட பிறந்த பெருவே அவனும் பார்க்க முடியும் அவர் தூக்கிட்ட கழுதியாக செக்ஸ் பற்றி முடிச்சு அலைய இதுதான் கடவுள் கோயிலில் இருக்கானோ அப்படிதான் எல்லாம் பண்ணுறோம். இந்த முஸ்லீம் கிறிஸ்டின் கோயிலில் ஒரு ஃபாதர் பேர் ஒரு பொண்ணையே கெடுத்துருக்காரு போய் அலையதான் யூடியூப்பில் பார்த்து அதனால தான் கடவுள் என்ன நினச்சாரு கொரோனா வந்துட்டார் கோயிலுக்கே போக எல்லா இடத்துல அதுதான் இப்போ காரணம் ஒரு இடத்துல எனக்கு மீதி இருக்க நீ திங்க் பண்ணி பார் இப்போ பார்த்தா தெரியும் போகிறேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு.